க்யூ மின்னூட்டமும் எம் நிறையும் கொண்ட மின்துகளொன்று பி திசைவேகத்துடன் பி என்ற காந்தப்புலத்தினுள் செல்லும்போது அது சுருள்வட்ட பாதையை மேற்கொள்கிறது என்பது நமக்கு தெரியும். இதுபோல ஒரு மின்துகள் சீரான மின்புலத்தில் செல்லும்போது கூலும் விசையின் காரணமாக அந்த மின்துகளுக்கு எதிரான மின்னூட்டம் பெற்ற தட்டை நோக்கி விலகி செல்லும். நேர்மின்துகள் எதிர்மின் தட்டை நோக்கியும் எதிர்மின்துகள் நேர்மின் தட்டையை நோக்கியும் விலகி செல்லும். மின்புலமும் காந்தப்புலமும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக வைக்கப்படும் போது அதனை செங்குத்து புலன்கள் என்று அழைக்கலாம். இந்த நிலையில் இதன் வழியாக செல்லும் மின்துகளின் மேல் மின்விசை மற்றும் காந்த விசை இரண்டுமே செயல்படும். காந்தப்புலம் தளத்துக்கு உள்நோக்கிய திசையிலும் மின்புலம் மேலிருந்து கீழ் நோக்கிய திசையிலும் செயல்படும். இந்த இரண்டு விசைகளும் மின்துகளின் மீது செயல்படுகிறது. மின்துகளின் மீது செயல்படும் மின்விசை சமம் கியூ இன்டு இ. மின்துகளின் மீது செயல்படும் காந்த விசை கியூ இன்டு பி கிராஸ் பி. மின்துகளின் மீது செயல்படும் மொத்த விசை கியூ இன்டு இ பிளஸ் பி கிராஸ் பி. துகள் நேர்மின் துகளாக இருந்தால் அதன் மீது செயல்படும் மின்விசை கீழ் நோக்கிய திசையிலும் காந்த விசையாகிய லாரன்ஸ் விசை காந்தப்புலத்துக்கு செங்குத்தான திசையில் மேல் நோக்கியும் செயல்படும். மின்விசையின் எண்மதிப்பை QE என எழுதலாம். காந்த விசையின் எண்மதிப்பை BQV0 என எழுதலாம். இவ்விரண்டு விசைகளும் ஒன்றை ஒன்று சமன் செய்யும் போது BQV0 சமம் கியூ இன்டு இ. இந்த சமன்பாட்டிலிருந்து B0வை E பை B என எழுதலாம். இங்கு துகளின் வேகம் நிறையையோ மின்னூட்ட அளவையோ சார்ந்தது அல்ல என்பது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. திசைவேகத்தின் அடிப்படையில்தான் மின்துகள் தன் பாதையிலிருந்து விலக்கமடைகிறது. மின்துகளின் திசைவேகம் B0 விட அதிகமாக இருந்தால் லாரன்ஸ் விசையின் திசையில் மேல் நோக்கி விலக்கமடைகிறது. மின்துகளின் திசைவேகம் B0வை விட குறைவாக இருந்தால் கூலும் விசையின் திசையில் அதாவது கீழ் நோக்கி விலக்கமடையும். மின்துகளின் திசைவேகம் B0க்கு சமமாக இருந்தால் விலகல் ஏதுமின்றி மின்துகள்கள் நேராக செல்லும். எனவே முறையான மின்புலங்கள் மற்றும் காந்தப்புலங்களை தெரிவு செய்வதன் மூலம் குறிப்பிட்ட வேகத்தில் செல்லும் மின்துகள்களை பிரித்தெடுக்க முடியும். இதுபோன்ற புலன்களின் அமைப்புகளுக்கு திசைவேக தேர்ந்தெடுப்பான் என்று பெயர். இத்தத்துவம் பெயின்பிரிட்ஜ் நிறமாலைமானி போன்ற கருவிகளில் ஐசோடோப்புகளை பிரிக்க பயன்படுகிறது. மின்னோட்டம் பாயும் கடத்தி ஒன்றை காந்தப்புலத்தில் வைக்கும்போது அந்த கடத்தி ஒரு விசையை உணரும். அந்த விசையின் மதிப்பு எஃப் சமம் IL கிராஸ் பி. இதனை ILB சைன் தீட்டா என எழுதலாம். இந்த விசையின் திசையை ஃப்ளெமிங் இடதுகை விதி மூலம் தெரிந்து கொள்ளலாம். இப்போது மின்னோட்டம் பாயும் செவ்வக வடிவ கம்பிச்சுருள் ஒன்றினை சீரான காந்தப்புலத்தில் வைக்கும்போது அதன் மீது செயல்படும் விசையினை பற்றி இந்த காணொளியில் நாம் காண இருக்கிறோம். எல் நீளமும் பி அகலமும் கொண்ட PQRS என்ற செவ்வக வடிவ கம்பிச்சுருள் ஒன்று பி என்ற சீரான காந்தப்புலத்தில் வைக்கப்பட்டுள்ளது. கம்பிச்சுருளின் தளமானது காந்தப்புலத்துக்கு இணையாக இருக்கிறது. கம்பிச்சுருளை ஒரு மின்கலத்தோடு இணைக்கும் போது மின்னூட்டமானது PQRS திசையில் செல்கிறது. PQRS என்ற செவ்வக வடிவ சுற்றினை நான்கு பகுதிகளாக பிரிக்கலாம். PQ, QR, RS and SP. ஒவ்வொரு பகுதியின் மீதும் செயல்படும் விசையினை பின்வருமாறு கணக்கிடலாம். PQ பகுதியின் வழியாக பாயும் மின்னோட்டம் காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக இருக்கிறது. எனவே தீட்டா சமம் 90 டிகிரி. F1 BIL சைன் தீட்டா என எழுதலாம். சைன் 90 மதிப்பு 1 இருப்பதனால் F1 சமம் BIL. இதனை சமன்பாடு 1 என எடுத்துக்கொள்ளலாம். ஃப்ளெமிங் இடக்கை விதிப்படி விசை F1 ஆனது செவ்வக வடிவ தளத்திற்கு செங்குத்தாக கீழ் நோக்கி செயல்படுகிறது. QR வழியாக பாயும் மின்னூட்டம் காந்தப்புலத்துக்கு இணையாக செயல்படுகிறது. எனவே தீட்டா சமம்
ஜீரோ, எஃப் டூ சமம் பிஐபி சைன் ஜீரோ. சைன் ஜீரோவின் மதிப்பு ஜீரோவாக இருப்பதனால் எஃப் டூவின் மதிப்பு சுழியாக இருக்கிறது. இதனை சமன்பாடு இரண்டு என எடுத்துக்கொள்ளலாம். எனவே கியூஆர் புயத்தின் மீது செயல்படும் விசையின் மதிப்பு சுழியாக இருக்கிறது. ஆர்எஸ் என்ற புயத்தின் வழியாக பாயும் மின்னோட்டம் காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக செயல்படுகிறது. எனவே தீட்டா சமம் 90 டிகிரி, எஃப் த்ரீ சமம் பிஐஎல் சைன் 90. சைன் 90 மதிப்பு 1 இருப்பதனால் எஃப் த்ரீயை பிஐஎல் என எழுதலாம். இதனை சமன்பாடு 3 என எடுத்துக்கொள்வோம். ஃப்ளமிங் இடதுகை விதிப்படி விசையானது செவ்வக வடிவ தளத்துக்கு செங்குத்தாக மேல் நோக்கி செயல்படுகிறது. எஸ்பி என்ற புயத்தின் வழியாக பாயும் மின்னோட்டம் காந்தப்புலத்துக்கு இணையாக செயல்படுகிறது. தீட்டா சமம் 180 டிகிரியாக இருக்கிறது. சைன் 180 மதிப்பு சுழியாக இருப்பதனால் எஃப் ஓரின் மதிப்பும் சுழியாக இருக்கிறது. இதனை சமன்பாடு 5 என எடுத்துக்கொள்ளலாம். கியூஆர் மற்றும் எஸ்பியின் மீது செயல்படும் விசை சுழியாக இருக்கிறது. ஆனால் பிக்யூ மற்றும் ஆர்எஸ் மீது செயல்படும் விசைகள் ஒன்றுக்கொன்று சமமாகவும் எதிரெதிர் திசையிலும் செயல்படுகிறது. மேலும் அவைகள் ஒரே கோட்டில் செயல்படவில்லை. எனவே பிக்யூ மற்றும் ஆர்எஸ் புயங்கள் உணரும் விசையினால் அங்கு ஒரு திருப்பு விசை செயல்படுகிறது. திருப்பு விசை சமம் விசை பெருக்கல் செங்குத்து தொலைவு. இதனை பிஐஎல் இன்று பி என எழுதலாம். நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கும்போது பரப்பு கிடைப்பதனால் திருப்பு விசை டவு சமம் பிஐஏ. இந்த நிகர திருப்பு விசையானது செவ்வக வடிவ கம்பி சுருளை இடஞ்சுழி திசையில் சுழல வைக்கிறது. இப்போது செவ்வக கம்பி சுருளின் பரப்பு வெக்டார் காந்தப்புலத்துடன் தீட்டா என்ற கோணத்தில் சாய்வாக இருக்கிறது. இப்போதும் பிக்யூ புயத்தில் பாயும் மின்னோட்டம் காந்தப்புலத்துக்கு செங்குத்தாகவே இருக்கிறது. எனவே எஃப்1 டேஷ் என்பது பிஐஎல் சைன் 90. சைன் 90 மதிப்பு 1 இருப்பதனால் எஃப்1 டேஷ் சமம் பிஐஎல். இதனை சமன்பாடு 6 என எடுத்துக்கொள்ளலாம். கியூஆர் புயமானது இப்போது காந்தப்புலத்துடன் செங்குத்தாக இல்லை. கியூஆரின் பரப்பு வெக்டார் காந்தப்புலத்துடன் தீட்டா கோணத்தில் சாய்ந்துள்ளது. எனவே கியூஆர் வழியாக பாயும் மின்னோட்டம் காந்தப்புலத்துடன் 90 தீட்டா என்ற கோணத்தை ஏற்படுத்துகிறது. கியூஆர் மீது செயல்படும் விசை எஃப்2 டேஷ். எஃப்2 டேஷை பிஐபி சைன் 90 தீட்டா என எழுதலாம். சைன் 90 தீட்டாவின் மதிப்பு காஸ் தீட்டாவாக இருப்பதனால் எஃப்2 டேஷ் சமம் பிஐபி காஸ் தீட்டா. இதனை சமன்பாடு 7 என எழுதலாம். ஆர்எஸ் என்ற புயத்தின் வழியாக பாயும் மின்னோட்டம் காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக செயல்படுகிறது. எனவே தீட்டா சமம் 90, எஃப் த்ரீ டேஷ் சமம் பிஐஎல் சைன் 90. சைன் 90 மதிப்பு 1 இருப்பதனால் எஃப் த்ரீ டேஷ் சமம் பிஐஎல். இதனை சமன்பாடு 8 என எழுதலாம். இதுபோல புயம் எஸ்பியின் பரப்பு வெக்டார் காந்தப்புலத்துடன் தீட்டா கோணத்தில் சாய்ந்துள்ளது. எனவே எஸ்பி வழியாக பாயும் மின்னோட்டம் காந்தப்புலத்துடன் 90 தீட்டா கோணத்தில் அமைந்துள்ளது. எனவே எஃப்4 டேஷ் சமம் பிஐபி சைன் 90 தீட்டா. சைன் 90 தீட்டாவின் மதிப்பு காஸ் தீட்டாவாக இருப்பதனால் எஃப்4 டேஷ் சமம் பிஐபி காஸ் தீட்டா. இங்கு எஃப்2 டேஷ் மற்றும் எஃப்4 டேஷ் ஆகியவை ஒன்றுக்கொன்று சமமாகவும் எதிரெதிர் திசையிலும் ஒரே நேர்கோட்டிலும் அமைகின்றன. எனவே அவை ஒன்றை ஒன்று சமன் செய்து கொள்ளும். ஆகவே எஃப்2 டேஷ் மற்றும் எஃப்4 டேஷ் ஆகியவற்றின் தொகுபயன் விசை சுழியாகவே இருக்கும். ஆனால் எஃப்1 டேஷ் மற்றும் எஃப்3 டேஷ் ஆகிய இரு விசைகளும் ஒன்றுக்கொன்று சமமாகவும் எதிரெதிர் திசையிலும் செயல்படுகின்றன. அவைகள் ஒரே நேர்கோட்டில் செயல்படவில்லை. எனவே எஃப்1 டேஷ் மற்றும் எஃப்3 டேஷின் தொகுபயன் விசை ஒரு திருப்பு விசையை உருவாக்கும். இந்த திருப்பு விசையின் மதிப்பு விசை பெருக்கல் செங்குத்து தொலைவு. டவு டேஷ் ஈக்குவல் டு பிஐஎல் பெருக்கல் பி. நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கும்போது நமக்கு பரப்பு கிடைக்கிறது. எனவே டவு டேஷ் ஈக்குவல் டு பிஐஏ. இந்த திருப்பு விசை செவ்வக வடிவ சுருளை இடஞ்சுழி திசையில் சுழல வைக்கிறது.